பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 8வது பாசுரம் நம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. பொன்பத்தாரியழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பத்தானுன் மருங்குள் மெள்ளியல் என் மருகியையும் வனத்தில் போக்கி நின்பத்தானின் மகன் மேல் வழிவிளைத்துட்டு என்னையும் நீல்வானில் போக்க என்பத்தாய் கையேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. முன்னொரு நாள் ராமபிரானை தசரத சக்கரவர்த்தி காட்டுக்கு செல்ல வேண்டும்னு சொன்னபோது பொன்பத்தார் எழில் வேத புதல்வன், இந்த ராமபிரான் தசரத சக்கரவர்த்திக்கு புதல்வன், வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் அதே போல உள்ள குருமார்களுக்கு சிஷ்யன், சிஷ்யன்னாலும் புதல்வன்னே எடுத்துக்கலாம். அந்த ஆச்சாரியர்களுக்கு அவர் புதல்வனாகவே இருந்தார். தசரத சக்கரவர்த்திக்கு புதல்வன், ஆச்சாரியர்களுக்கும் சிஷ்யன் என்பவன் புதல்வன் போலதான். பொன்னுன்னா தனம், தனம் பொன்பத்தார் எழில் வேத புதல்வன், நான்மறைகளையும் கற்றுக்கொண்டவர்களுக்கு தனம் எதுன்னு சொன்னா நான்மறைகள்தான் தனம். அதே போல இந்த ஆச்சாரியர்களுக்கு தனம், தனம் எதுன்னா இந்த நான்மறைகளும் தான் தனம். இப்படி எல்லா தனங்களையும் வேத சாஸ்திரங்களையும் கற்ற ராமபிரான் அந்த குலகுருகளுக்கெல்லாம் புதல்வனாக இருந்தார். அப்பேற்பட்ட வேத புதல்வன் ராமனும் தம்பியையும், தம்பினா தம்பியான லக்ஷ்மணாழ்வார் இளையபெருமாளும் பூவை போலும், பூவை என்னும் பட்சியை போன்ற மின்பத்தார் நுண்மருங்குள் மெள்ளியல், மின்னலும் ஈடாக மாட்டாத அளவுக்கு சிறிய இடையை உடைய மிருதுவான தன்மையை உடையுமான மருகினா மருமகள் என் மருகியையும், என் மருமகளான சீதாபிராட்டியையும் வனத்தில் போக்கி, வனத்துக்கு செல்லும்படி பண்ணிவிட்டேனே. ராமபிரானும் சீதாபிராட்டியும் இளைய பெருமாளும் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டேனே. நின்பத்தான் மகள் மேல் பழி விளைத்துட்டு, உன்னுடைய கைகேசிட்ட சொல்றார், உன்னுடைய பேச்சை கேட்டுண்டு என்னுடைய புதல்வர்களை காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே. நின்பத்தான் மகள் மேல் பழி விளைத்துட்டு, கைகேகி பார்த்து சொல்றார், உன்னிடத்திலே மிகவும் அன்பாக இருக்கக்கூடிய பரதன் மேல ஒரு பழியை உண்டாக்கிட்டிய. ஊர் என்ன சொல்லும், தாயார் சொன்னான்னா பிள்ளைக்கும் அதுல சம்மதம்தான். பரதாழ்வான் தான் தாயார கேட்க சொல்லியிருப்பார், பதவியை கேட்க சொல்லியிருப்பார்னு சொல்லி ஊர்ல தப்பா பேசுவாளே பரதனை. இப்படி பரதனுக்கு ஒரு பழி உண்டாகும்படி பண்ணிவிட்டாயே கைகேசி, நின் மகன் மேல் பழிபிழைத்துட்டு என்னையும் நீல்வானில் போக்க. இப்படி புத்திரன் காட்டுக்கு சென்ற பிறகு அந்த புத்திர சோகத்தால நான் நன்ன உயிரோடு இருப்பேன்னு நினைச்சுன்ட்டியா?
நானும் இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகத்துக்கு சென்று விடுவேன். என்னையும் வெகு தூரத்தில் உள்ள மேலுலகத்திற்கு போகும்படி செய்துவிட்டாய். ராமன காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, பரதனுக்கு பழி உண்டாக்கியாச்சு, என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்பியாச்சு. என்பத்தாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே, என்னையும் நீள்வானில் போக்க. என்பத்தாய் கைகேசி, என்ன பிரயோசனம் உனக்கு கிடைச்சது? ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்ட, பரதன் மேல பழிய போட்டுட்ட, என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டியே, இதனால உனக்கு என்ன லாபம்? நீ என்ன லாபத்தை அடைந்தாய்? இந்த இருநிலத்தில், இந்த பெரிய பூமியில இனிதாக இருக்கின்றாயே, சுகமாக உயிரோட இன்னும் இருக்கிறியே, உனக்கு எதுவுமே நேரலையே. எங்க மூணு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தை உண்டு பண்ணிட்டு நீ மட்டும் எப்படி சௌக்கியமா இருக்க, அந்த பூமியில சௌக்கியமா இருக்க முடியுதா உன்னால? உனக்கு எதுவுமே வரலையா? உனக்கு புத்திரனான பெருமாளை காட்டிலே போக்கி என்னையும் சொர்க்கத்திலே போக்குகையாலே சம்சார சுகம் அழகியதாக அனுபவிக்க கடவையிலே, இப்படி சம்சாரத்துல நீ மட்டும் சௌக்கியமா இருக்க முடியுமா? இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி கைகேயின் இடத்துல வருத்தப்பட்டு தெரிவிக்கிறார் தசரதன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, உன்னால எப்படி சுகமா இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லி இந்த வசூரத்துல வருத்தப்படுறார். அடுத்ததுல, முன்னொரு நாள் மழுவாலி சிலை வாங்கி அவந்தவத்தை முத்தும் செத்தாய், உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொல்லாது. என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்புக்கயந்தாய், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் எழ்பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே. முன்னொரு நாள் மழுவாலி சிலை வாங்கி, மழுவை ஆயுதமாக உடைய பரசுராமர் ராமபிரான் ஜனக சக்கரவர்த்தி சிவதனுசுவை முறித்தால் சீதாபிராட்டியை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொன்னபோது ராமபிரான் அந்த சிவதனுசுவை முறித்துவிட்டு காட்டிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது மழுவை ஆயுதமாக உடைய பரசுராமன் முறிந்த வில்லையே விரித்தையே அந்த வில்லை முறித்த ராமபிரானை பார்த்து பரசுராமன் சொல்றாராம், உன்னால முடிந்தால் இந்த விஷ்ணு தனுசுவை முறித்து போ அப்படின்னு சொல்றாராம். உடனே பரசுராமர் வைத்திருந்த வில்லை வாங்கி எம்பெருமான் முறித்தான். அவருடைய தவத்தை முழுமையாக பெற்றான். அவன் பரசுராமருடைய தபஸ் பலம் இருக்கே, அந்த தபஸ் பழம் பூரா அந்த பலத்தை அழித்தான் எம்பெருமான். மழுவை ஆயுதமாக உடைய பரசுராமனுடைய வில்லை வாங்கி முறித்து பரசுராமனுடைய தவ வலிமையை அழித்தான் எம்பெருமான். முன்னொரு நாள் மழுவாலி சிலை வாங்கி அவந்தவத்தை முத்தும் செத்தாய், உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொல்லாது. உன்னையும் உன் அருமையையும் உன்னையும் உன்னோ உன்னை பத்தியும் உன் அருமையையும், உன் அருமை உனக்கு எப்பேற்பட்ட அருமை, பரசுராமனையே எதிர்கொண்டார், பரசுராமனையே எதிர்கொண்ட பராக்கிரமம் உடைய ராமபிரான் என்னோட பேச்ச கேட்டியே, நான் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே நான் போக மாட்டேன், இந்த ராஜ்யத்துக்கு நான் தான் அதிபதின்னு சொல்லாமல் என்னுடைய பேச்சை கேட்டு பரசுராமரை எதிர்கொண்ட நீ என்னை எதிர்கொள்ள எவ்வளவு பராக்கிரமம் உன்னிடத்திலே உள்ளது, இந்த பராக்கிரமத்தை எல்லாம் மறைத்துவிட்டு என்னுடைய பேச்சை கேட்டாயே,
இப்பேற்பட்ட அருமையான பிள்ளை எனக்கு நீ என்னையும் உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் தாயான கௌசல்யை உன்னுடைய பிரிவை தாங்க முடியாத வருத்தத்தை உடைய தாயாரையும் விட்டுவிட்டு உன்னுடைய அருமை பெருமைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பொருட்டும் கொள்ளாமல் என்னையும் என்மெய்யுரையும் மெய்யாக கொண்டு என்னையும் என்னுடைய வார்த்தையையும் சத்திய வசனத்தையும் உண்மை என்று கருதி வனம்புக்க எந்தாய் கடையறப் போனாயே காட்டுக்கு போனாயே ராமா அப்படின்னு சொல்றார். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே. நெடுந்தோல்னா பெரிய தோலாம், பேர்பட்ட பெரிய தோள்களை உடைய ராமபிரானே, இனி எப்பேற்பட்ட பிறவி எத்தனை பிறவி எடுத்தாலும் இனி பிறக்கும் ஒரு பிறவிகள் தோறும் உன்னையே பிள்ளையாக பெறப்பெற வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசைங்கிறார். உன்ன போய் நான் காட்டுக்கு போன்னு சொல்லிட்டேனே. பேர்பட்ட பராக்கிரமம் உடைய ராமபிரான் பரசுராமனுடைய வில்லை முறித்தாயே, என்னை எதிர்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? என்னையும் எதிர்கொள்ளாமல் என் மெய்யுரையும் கேட்டு நீ வனம்புக்க சென்றாயே, உன்னையே நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் எனக்கு பிள்ளையாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னையே மகனாக பெறப்பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எல்லாம் உனக்கே உணவோ, என்னுடைய ஜென்மம் பூரா எனக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும்னு சொல்லி ராமபிரானை உடைய பெருமையை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். மேலும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது, அனுபவிக்கலாம். ஆழ்வாரம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம்.